கோவை குனியமுத்தூர் பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இயங்கி வருகின்றது. இக்கல்லூரியில் மாணவ மாணவியர்களின் கல்வி திறனை மேம்படுத்த பல்வேறு புதிய புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தும் அதனை செயல்படுத்துவதிலும் முனைப்பு காட்டி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று கல்லூரி விழா அரங்கில் மாணவ மாணவியர்கள் தொழில்நுட்ப துறையில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் வகையில் மத்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நெட்வொர்க் நிறுவனமான ஏர் நெட்வொர்க் என்ற நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் பொற்குமரன் வரவேற்புரையாற்றினார். ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மலர்விழி இந்த ஒப்பந்தம் குறித்து மாணவ மாணவியர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஏர்நெட் நிறுவனத்தின் முதுநிலை மேலாண்மை இயக்குநர் பாவேந்தன், ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் அறங்காவலர் ஆதித்யா ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்த பத்திரங்களில் கையொப்பம் இட்டு ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் அறங்காவலர் ஆதித்யா மாணவர்கள் மத்தியில் கூறியதாவது, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ள பல்வேறு நுணுக்கங்களை மாணவ மாணவியர்கள் எளிதான முறைகளில் கற்கும் வகையில் இன்று இந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக இந்த துறையில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கற்றல் ஆற்றல்களை மேம்படுத்தி அவர்களின் கல்வி திறனை மேம்படுத்த உதவும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தரராமன் மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.